கடந்த 30 நாட்களாக தமிழகத்தில் அரசியல் கட்சி தலைவர்களின் அனல் பறக்கும் பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள், அலைமோதிய மக்கள் கூட்டங்கள் என தமிழகம் தேர்தல் திருவிழாவை கொண்டாடியது. 17வது மக்களவை தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் 38 தொகுதிகள், 18 சட்டப்பேரவை இடைத்தேர்தல், 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களவை தொகுதியில் 71% வாக்குகள் பதிவாயின. வாக்குப்பதிவின் போது சில வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுதான சம்பவங்களும் ஒரு சில இடங்களில் சலசலப்பும் ஏற்பட்டன. இருந்தபோதும் தேர்தல் ஆணையம், காவல்துறை, துணை இராணுவ படையினர் பாதுகாப்பில் தமிழகத்தின் அனைத்து வாக்குப்பதிவு மையங்களிலும் தேர்தல் அமைதியாக நடைபெற்றது. மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி, புரட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா என மாபெரும் இரு தலைவர்கள் இல்லாமல் அதிமுகவும் திமுகவும் இந்த தேர்தலில் மெகா கூட்டணி அமைத்து சந்தித்துள்ளது. இந்த தேர்தலில் புதிய வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிமுக கூட்டணி மற்றும் திமுக கூட்டணி சுயேட்சை வேட்பாளர்கள் மக்களை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வாக்குகளை சேகரித்தனர். இவர்களுக்கு மத்தியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் ஆகிய 3 பேரும் மக்கள் மத்தியில் சிறப்புரையாற்றி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினர் என்றே சொல்ல வேண்டும். இந்த 3 பேருமே அதிமுக மற்றும் திமுகவின் வாக்கு வங்கிகளை குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தேர்தலில் 10 முதல் 12 விழுக்காடு வரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும், 6 விழுக்காடுக்குள் மக்கள் நீதி மையமும், 4 விழுக்காடுக்குள் நாம் தமிழர் கட்சியும் வாக்குகளை எடுக்கலாம் என்கிறது அரசியல் ஆய்வுகள். 10, 6, 4 என வைத்துக் கொண்டாலே 20 விழுக்காடு வாக்குகள் வெளியே செல்கிறது. கடந்த 2009, 2011, 2014, 2016 இந்த ஆண்டுகளில் 2 சட்டமன்ற தேர்தலும் 2 பாராளுமன்ற தேர்தலும் நடைபெற்றன. இதில் அதிமுக திமுக தவிர பிற கட்சிகள் 20% வாக்குகள் எடுத்தன. இதுதான் இந்த தேர்தலிலும் பிற கட்சிகள் 20% எடுக்கும் என்கிறது அரசியல் ஆய்வு. ஆனால் மாற்றத்திற்கான தேவை என்பது ஒரு குழப்பமான சூழ்நிலையிலேயே இருந்து வருகிறது. தமிழகத்தில் நடைபெற்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 20 தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி 14 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும், 5 தொகுதிகள் இழுபறியாக இருக்கும் என்று ஏற்கனவே பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளிவந்தன. இந்த 5 தொகுதிகளும் திமுகவின் பக்கம் போகலாம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் எந்த கட்சி வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது என்று மக்கள் ஆர்வமுடன் எதிர்பார்த்திருக்கின்றனர். தமிழகத்தை பொறுத்தவரை பாராளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு 27 தொகுதிகளும் அதிமுகவிற்கு 17 தொகுதிகளும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது என்று கூறப்படுகிறது. சட்டப்பேரவை இடைத்தேர்தல் 18 தொகுதிகளிலிருந்து 22 மாறியது. வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகு 8 தொகுதி அதிமுக கூட்டணிக்கும், 8 தொகுதி திமுக கூட்டணிக்கும், 6 தொகுதி இழுபறி என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை 25 திமுக கூட்டணிக்கும், 15 அதிமுக கூட்டணியும் பெற வாய்ப்புள்ளது. சட்டப்பேரவை தொகுதி பொறுத்தவரை 8 தொகுதி திமுகவும், 8 தொகுதி அதிமுகவும், 6 தொகுதி இழுபறியாகவும் இருக்கும் என்கிறது அரசியல் ஆய்வுகள். இழுபறியாக உள்ள இந்த 6 தொகுதிகளும் எந்த பக்கம் வேண்டுமானாலும் போகலாம் என்கிறது அரசியல் கள ஆய்வுகள். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு முற்றிலும் இல்லை என்கிறது அரசியல் ஆய்வுகள்.